டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து ஃபிலாசபி அண்ட் ரிலிஜன். நாம் இப்போ ஜெயினிசம், அதாவது சமண மதத்தை பற்றிய கோட்பாடுகளை பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் மகாவீரருடைய கர்ம வினைகள், அது என்னென்னு எட்டு வகையான அவருடைய அறிவுரையை பார்த்தோம், கோட்பாடுகளை. அதனுடைய கண்டினியூஷன் இப்போ கர்மாவினை என்ன பண்ணுதுன்னா, முற்பிறவியில் செய்த கர்மங்களுக்கு ஏற்றாற்போல் மீண்டும் பல்வேறு பிறவிகள் எழுக்கின்றன அப்படின்னு சொல்ல வராரு. அதில் கடந்த கால கர்மங்களை அனுபவித்தலால் அல்லாது அவைகளுக்கு விடுதலை கிடைப்பதில்லை. ஆன்மாவுக்கு விடுதலை எப்படி கிடைக்கும்னா, முற்பிறவியில் செய்த கர்மங்களுக்கு ஏற்றாற்போல் பல்வேறு பிறவி எடுக்கின்றன அந்த ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்கிறார். இது எல்லா மதத்திலையும் சொல்லப்படுகின்ற ஒரு உண்மையான கோட்பாடு. எல்லா மதங்களையும் அப்படி தான், இந்த பிறவியில் நன்மையை செய், யாருக்கும் துன்பம் செய்யாதே, அப்போ அப்படி இல்லைன்னா நீ செய்த பாவத்திற்கேற்ற தண்டனை உனக்கு கடைசி காலத்தில் கிடைக்கும் என்பது எல்லா மதங்களும் போதிக்கின்ற ஒரு நல்ல விஷயம். அதே தான் சமண மதத்திலையும் சொல்லப்படுகிறது. நீரில் மிதக்கும் சுரைக்குடுவையில் சிறிது சிறிதாக மண் இடத்து நிரப்பியதும் அது வலுவாகி விடுவதால் மூழ்கத் துவங்குவதைப் போல இச்சை, பொய், திரட்டு, விபச்சாரம், மெய்மறதி, மோகம் முதலிய தீய கர்மங்கள் புரிகையில் அவை ஆன்மாவின் மீது சிறிது சிறிதாக படிந்து அதை பழுவாக்கி அதன் பாதாளத்தில், அதல பாதாளத்தில் ஆழ்த்து விடுகின்ற. பாருங்க, எப்படி ஒரு நல்ல எக்ஸாம் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ஆன்மாவுக்கு நீரில் மிதக்கும் சுரை குடுவை என்ற ஒரு இது கொடுக்குறாங்க, அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள். அதில் சிறிது சிறிதாக நிரப்பப்படும் மண்கிறது எது அப்படின்னா, மக்களுடைய இச்சை, பொய், திருட்டு, விபச்சார, மெய்மருதி, மோகம் முதலிய தீய குணங்கள். இந்த குணங்களெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த குணங்களை அந்த சுரைக்குடுவையில் போட்டு நீரில் விட்டால் என்னாகும், அது உள்ளே முழுகி போயிடும். அதனால் இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்களை செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல வரார். எல்லாரும் உண்மையாக இருங்க, நல்ல குணங்களை செய்யுங்க அப்படின்னு. நான் ஒரு கதை வந்ததை படித்தேன். ஒரு பழங்குடியினர் இருக்கும் ஒரு தீவு, அங்கு ஒரு மதபோதகர் இல்லை ஒரு மதத்தைச் சேர்ந்த ஒருத்தர் போகிறார். அந்த படகில் போய் அந்த தீவில் இருக்கும் மக்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணலான்னு போகிறார். போய் அந்த மக்களெல்லாம் அவரை வந்து கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு மதத்தலைவர் அப்படின்னு அவருக்கு நிறைய மரியாதையெல்லாம் கொடுக்குறாங்க. அவர் சொல்கிறாரு, பொய் பேசக்கூடாது அப்படின்னு. அவங்களுக்கு பொய்யின்னா என்னன்னு தெரியல. பொய் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரே, பொய்யின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் பார்க்குறார், ஏன்னா நாம் இவ்வளோ படித்து ஒரு பெரிய மதத்தினுடைய தலைவராக இருக்கோம், பொய் பேசக்கூடாதுன்னு சொன்னால் இந்த மக்களுக்கு பொய்யின்னா என்னன்னு தெரியலையே அப்படின்றார், அப்படின்னு நினச்சிக்கிறார். திருடக்கூடாது அப்படிங்கிறார். அவங்களுக்கு திருட்டுன்னா என்னன்னு தெரியல. அடுத்தவன் பொருளை அபகரித்தல் திருட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்போ இவர் நினைக்கிறார், ஆனால் திருட்டுன்னா என்னன்னு தெரியலையே. அப்போ இவங்களுக்கு வேறு எந்த கெட்ட குணங்களும் இல்லை, இவங்ககிட்ட நம்ம வந்து பிரசங்கம் பண்ண வந்தது தவறு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறார். அது மாதிரி மக்கள் நல்லா இருப்பாங்க, அவங்கள போய் நாம் கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறார். சரி, சுரை குடுவையில் படிந்துள்ள மண்ணை அகற்றி விடுகையில் அவை வலு குறைந்து நீருக்கு மேல் வந்து மிதக்கத் துவங்குகிறது. அதே போல ஆன்மாவும் கர்மத்தலையின்றி முற்றிலும் விடுபட்ட நிலையில் மேலே எழுந்து உலகின் உச்சிக்கு சென்று அங்கு நிலைத்து விடுகிறது. இதுதான், கெட்ட குணங்கள் எதுவும் இல்லைன்னா சுரை குடுவையைப் போல வலு குறைந்து நீருக்கு மேல் வந்து மிதக்கத் தொடங்குவது போல கர்மத்தன்மையிலிருந்து முற்றிலும் விடுபட்டு நம்முடைய ஆன்மா மேலே போயிடுது அப்படின்னு சொல்கிறார். இது ஞாதாசூத்திரம் ஆறில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உண்மை. சரி, அடுத்தது அறிவு கோட்பாடு. அறிவு கோட்பாடு என்னென்ன? சமண சமயம் ஐந்து வகையான அறிவுகளை கூறுகிறது. அது மதி,
ஸ்ருதி, அவத்தி, மனப்பிரியம், கேவல்யஞானம், அதாவது முற்றறிவு. எப்போ ஒரு மனிதன் முற்றும் அறிந்து கொண்டிருக்கானோ அவன் கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறது சமண சமயம். அதுதான் அறிவு கோட்பாடு. ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க: மதி, சுத்தி, அவத்தி, மனப்பிரியம், கேவல்ய ஞானம். மதி என்பது புலன் காட்சி பார்த்து சார்ந்தது, சாதாரண அறிவாகும். மதின்னு அறிவுங்கிறது நமக்கும் தெரியும், புலன் காட்சி சார்ந்தது, சாதாரண அறிவாகும். புலன்வெளி அறிதல், புலன்வெளி ஞாபகப்படுத்தி கொள்ளல், தொகுத்தறிதல், பிரித்தறிதல் போன்றவற்றை குறிக்கும். மதிங்கிறது கல்வியினால் ஒருவன் பெறுகின்ற அறிவு அப்படின்னு கூட சொல்லலாம். கல்வி அறிவற்றவர்களை விட கல்வியினால் ஒருவன் பெறுகின்ற மதி மிக்கவும் நன்மை பயக்கும். கல்வி ஒருவருக்கு இருந்தால் அவர் எங்கே போனாலும் அவருக்கு மரியாதை. நிறைய திருக்குறளில் கல்வியை பற்றி நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது மதிஞானம் எனப்படும். இது மூவகையாகும்: புலன்வரி அறிதல், ஞாபகம், புரிந்து கொள்ளலாகும். இந்த மாதிரி அறிவு நமக்கு கல்வியினால் ஏற்படுகிறது, நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது ஸ்ருதி ஞானம் என்பது அடையாளம், குறியீடு, சொற்கள் மூலமாக பெறப்படுவது. அதாவது அடையாளம், குறியீடு, சொற்கள் மூலமாக. இப்போ ஒரு பிரசங்கம் கேட்குறோம், அதனால் நமக்கு அறிவு வருது, ஞானம் வருதுன்னு அது முற்றிலும் உண்மை. மது ஞானம் கருதி ஞானம் எனப்பட்டு பொறிகளில் வாயிலாக தொடர்பு கொண்டு, ஸ்ருதி ஞானம் என்பது கொண்டு பொறிகளின் வாயிலாக தொடர்பு கொண்டு சமய முக நூல்களை அறிவுக்கு அறிவும் அறிவாகும். புகைக்காட்சி என்பதே பொறிகளின் வாயிலாக அறியப்படும் அறிவினை குறிக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு அறிவு, அறிவு நூல்கள் சொல்லப்படுகின்றன. படித்தலும் கேட்டலும் எல்லாமே அறிவு நூல்கள் சொல்லப்படுகிறது. சரி, இவ்விரண்டு அறிவுகளும் ஒன்றன் துணையுடன் அறியப்படுகின்றன. அதாவது மதி, ஸ்ருதி இரண்டும். பிற மூன்று அறிவுகளும் நேராக பெறுகின்ற அறிவுகளாகும். அவதி ஞானம் என்பது நேரறிவாகும். ஓரிடத்தில் இருந்து கொண்டே தொலைவிடத்தில் உள்ளவையும் தொலைவிடத்தில் நிகழ்ந்தவற்றை அறியும் அறிவாகும். இதனை உளவியலார் சேர்வாயன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு நிறைய தொலைக்காட்சி, அதனுடைய துணை வருகின்ற காட்சிகளெல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம். அதனால் இப்போ நமக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஆனால் சமண சமயம் தோன்றிய போது இதற்கான சௌகரியங்கள் எதுவுமே இல்லை. இருந்தாலும் மனதளவில் ஒருவருக்கு தோன்றுவது இன்னொருவருக்கும் தோன்றும் என்பதை தெளிப்பதுன்னு சொல்வாங்களா, அந்த மாதிரி அவதி ஞானம் என்பது நேரறிவாகும். ஒரு இடத்தில் இருந்து கொண்டே தொலைவிடத்தில் உள்ளது, அப்போ தொலைக்காட்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, தொலைவிடைகளுக்கு நிகழ்த்தியவற்றையும் அறியும் அறிவாகும். இதனை உளவியரார் சேர்வாயன்ஸ் என்பர். சரி, அடுத்தது மனப்பிரியம். பிறர் எண்ணங்களை ஒருவர் அறியும் நிலை மனப்பிரியம் எனப்படும். முன் நிகழ்ந்தவற்றை, முன் இருந்தவைகளை அறியும் அறிவு. இதனை இன்றைய உளவியலார் தெளிப்பது, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான் என கூறுவர். இவ்வறிவு கடும் தவம், யோகாசனம் மூலமாக கிடைக்கக்கூடியது. ஆகவே இதுவும் ஒன்றை பற்றி நேரறிவாகும். இந்த மாதிரி தோன்றும். ஒருத்தருக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள் அறிவுகள் இன்னொருவருக்கும் அதே சமயத்தில் தோன்றலாம், அல்லது வேறு சமயத்திலும் தோன்றலாம். அந்த மாதிரி இதான் இப்போ சொல்வாங்க, முற்பிறவியில் நடந்த ஞாபகம் வருது அப்படி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது, சைக்காலஜிஸ்ட்டை கேட்டால் தெரியும். பட் அந்த மாதிரி வர்றது அறிவு. அடுத்தது கேவல்ய ஞானம் என்பது முற்றறிவாகும். இதுவே ஒளியுடைய அறிவு. இது ஈடில்லா ஆன்ம அறிவு ஞானமாகும். இது இறுதியான முழுமையடைந்த நிலையாகும். சமண சமயத்தில் கேவல்ய ஞானம் பெற்றவரே ஜீவர், தீனர் அல்லது தீர்த்தங்கரர் எனப்படுவர். அதான் தெய்வத்துக்கு சமன் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி. மகாவீரர் உட்பட அனைத்து தீர்த்தங்கரர்களும் கேவல்ய ஞானம் பெற்றவர்களே. அந்த மாதிரி இது ஒரு நாத்திக சமயம். மனிதனே உச்சநிலையை அடைந்து தேவனாகிறான் என்பது தீர்த்தங்கரர்கள். அவர்கள் எப்படி கேவல்ய ஞானத்தை பெற்று தீர்த்தங்கரராகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த ஞானம். முதல் மூன்று வகையான அறிவுடைதலிலும் தவறாக அறிதலுக்கு வாய்ப்புண்டு. அதாவது மதியானம், சுத்தியானம் இவற்றில் மயக்கங்கள் உண்டு. மூன்றாவது அறிவாகிய அவதி அறிவின் மூலமாக தவறுதலுக்கு வாய்ப்புண்டு. கயிற்றை பாம்பன உணர்தலை எடுத்துக்காட்டாக கூறலாம்.
கயிற்றை பாம்பன தவறாக உணர்ந்து அறியும் நிலையில் அவ்விடத்தில் உண்மையாக பாம்பு இருப்பதில்லை, கயிறு தான் இருக்கும். எனவே ஒரு பொருளை பற்றி தவறாக அறிந்து கொள்ளுதல் உண்மையை அறிந்ததாகாது. இதன்படி ஒரு பொருளை பற்றிய உண்மையை அறியாது, உண்மை போன்று உணர்ந்து கொள்ளுதல் தவறாக உண்மை அறிதற்கு இட்டு செல்லும். அப்படிப்பட்ட அனுமானம் ஒன்றை பற்றி எதிர்மறையான உண்மையை அளிக்கிறது. இப்படி தவறான அறிவு சந்தேகத்தின் அடிப்படையில் உருவானது. இது கவனக்குறைவாலும் வேறுபட்ட நோக்காலும் உண்டாகுது. அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட போகும்போது அப்போல்லாம் அந்த பேப்பரோ புத்தகமோ இப்போ இருக்கிற மாதிரி சௌகரியம் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது வாய்வழி சொல்லப்படுகின்ற தகவல்கள் எப்படி மாறுபாடு அடையங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குழந்தைக்கு ஒரு வீட்டில் ஒரு அம்மா வச்சுருக்காங்க, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போயிடுது, அது ஒரு வாந்தி எடுக்குது. காக்கா மாதிரி கருப்பாக ஒரு பொருள் வந்தது அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. அது பக்கத்தில் இருந்தவங்க கேட்டு கேட்டு கடைசியில் காக்கா மாதிரி கருப்பாக ஒரு பொருளை வாந்தி எடுத்தா அப்படின்னா, கருப்பாக வாந்தி எடுத்தாங்க, காக்கா மாதிரி வாந்தி எடுத்தாங்க, காக்கா மாதிரி ஒரு பொருளை வாந்தி எடுத்தாங்க, கடைசியில் காக்காவையே வாந்தி எடுத்தாங்க அப்படின்னு ஆள் மாற்றி ஆள் சொல்ல போய் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு என்ன செய்தி போய் சேருதுன்னா, காக்காவை வாந்தி எடுத்தாங்க அப்படின்னு. இது எப்படி கவனக்குறைவால் ஏற்படுகின்ற உண்மையற்ற ஒரு அடிப்படை. முதல் இரண்டு அறிவும் துணை வாயிலாக பெறப்படுவதால் அது பாரோட்ச அறிவெனப்படும். பிற மூன்றும் நேர் அறிவாதலால் அதற்கு என்ன பெயர் என்று கூறுகின்றார் என்றால், ஐந்து வகை அறிவுகளில் கடைசியில் இருக்கிற அறிவு வந்து கேவல்ய ஞானம், உச்சம் பெறுகும். அது எல்லா தீர்த்தங்கரர்களும் அடைந்த ஞானம். அதனால் அதில் ஒன்றும் நாம் சந்தேகப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் முதல் இரண்டு மூன்று நான்கு இவைகள் சந்தேகத்துக்குரியவை. பிரத்யட்ச அறிவு எனப்படும். பிரத்யட்ச அறிவு என்பது புலக்காட்சியால், அதாவது புலன் துணை கொண்டு அறிவதாகும். இது ஒன்றன் துணை கொண்டு அறிவதால் மறைமுகமான இன்டைரக்ட் ஒன்றாகும். ஆகவே இது பரோட்ச அறிவு எனப்படுகிறது. பிரத்யட்சமாக வந்தாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், நேரடியாக தோன்றுதல். பிரத்யட்ச அறிவு என்பது நேராக டைரக்டாக பெறுவது, ஆற்றல் மூலம் நேராக கிடைப்பது. இது பிற துணை இல்லை. கேவல்ய ஞானம் இவ்வாறு பிற துணை இன்றி அறிவு ஒளியால் உருவாவது. எனவே இதனை பிரத்யட்ச ஞானம் என்கின்றனர். ஆனாலும் புலன் துணையால் அல்லது புலக்காட்சியால் பெறப்படும் அறிவு நேரறிவு என கருதுபவரும் உடனர். இந்த உணவு கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, எய்தன்ய உயிர்களின் சீவர்களின் உயிர் நாடியானது. எனவே அச்சீவர்கள் உணர்வற்ற ஜடப்பொருட்கள் அக உணர்வு இருநிலைகளில் காணப்படுகிறது. புலக்காட்சி மற்றும் அறிவு ஞானம் அறிந்து கொள்ளுதல் அல்லது புரிந்து கொள்ளுதல். அறிவு என்பது மிகவும் விளக்கமானது. புலக்காட்சி என்பது பொருள்களை பற்றிய பொதுத்தன்மைகளை அறிதல். அதன் குறிப்பிட்ட தன்மைகளை அறியாது பொதுவாக அறிந்து கொள்ளுதல். அதில் விளக்கங்கள் இல்லை. எனவே புலக்காட்சி என்பது அறிந்து கொள்ளல், அறிவு என்பது கருத்து ஞானம். புலக்காட்சியில் பல நிலைகள் உள்ளன. அறிய விழையும் உயிருக்கும் அறியப்படும் பொருளுக்கும் தூண்டுதல் தொடர்பு உருவாகிறது. பின்னர் பொருளை பற்றிய அரிய உணர்வுகளுக்கு கிளர்ச்சி உண்டாகிறது. அடுத்து பொருளை பற்றி அறியும் ஆவல் மூளையில் ஏற்படுகிறது. அடுத்து ஒரு பொருளின் தன்மையை அறிதல், அதன் கடந்த கால நிலையை, தற்கால நிலைமை இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது அல்ல, அது பிறவற்றினின்றும் வேறுபடும் தன்மைகள் அனைத்தும் அறியப்படுகின்றன. இத்தகைய அறிவு ஆராய்ச்சி பொருட்கள் அறிவு கருவிகள் செயல்படுவது போன்ற நிலையை அறிவுறுத்தி அப்பொருட்கள் மனத்தின் படைப்பல்லாது வேறுபட்டு தனித்து நிற்கும் நிலையை அறிவுறுத்தும். மெய்மைவாதமாக உள்ளது. உலகில் பொருட்கள் தனித்துள்ளன, இவை அறியப்படுகின்றன என்பதையே சமண சமயம் உறுதிப்படுத்துகிறது. அறிவு தன்னை வெளிப்படுத்தி பொருளையும் வெளிப்படுத்துகிறது. பொருளை அறிவதில் அறியத்தன்மையும் அறிகிறது. அறிவு எவ்வாறு தன்னை அறிய இயலும் என்ற வாதத்தினை சமணர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவ்வாதத்தை புறக்கணிக்கின்றனர். அறிவு என்பது வெளித்தொடர்பானது மட்டுமே என்ற நியாயவை
சேச்சிக்கா கருத்தினை சமணம் ஏற்றுக்கொள்வது, நயாய வைசேச்சிக்கா என்ற கருத்தினை சமணம் ஏற்றுக்கொள்வதில்லை. உயிர் சீவர், அறிவினை அறிவதற்கு கருவி இதுவும் அறிவும் அகவுணர்வு நிலையில் மிகவும் நெருக்கமானது. இவ்விரண்டும் வெவ்வேறாக இருந்தாலும் பிரிக்க இயலாதவை. அகவுணர்வு நிலையில் அறிவினை அறிவதற்குரிய கருவியாகிய உயிர்கொண்ட உடலும் அறியப்படுவதற்குரிய பொருளும் அறிவும் ஒரு கூட்டின் வெவ்வேறான கூறுகள். எனவே அறிவு இல்லாத உயிர் கிடையாது. ஆமாம், ஓர் உயிர் உயிராக இருந்தாலும் ஓர் செல் இருக்கிற உயிராக இருந்தாலும் அதுக்கும் அறிவு இருக்கு. பொருளும் அறிவும் ஒரு கூட்டின் வெவ்வேறான கூறுகள். எனவே அறிவில்லாத உயிர் கிடையாது. அறிவுணர்வு இல்லாதவை ஜடப்பொருள்களாகும். அகநிலையினின்று அறிவோ ஞானமோ கிடையாது. ஞானம் அல்லது அறிவு அகநிலையின்றி அடிப்படையற்ற அர்த்தமாகிவிடுகிறது. அப்போ மதி ஸ்ருதி இரண்டும் அடிப்படை ஞானம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. முழுமையான நிலையில் ஆன்மா என்பது நிறைவான சுத்தமான ஞானமாகும். உலகாயுத நிலையில் உயிர்களுக்குரிய அறிவு புலக்காட்சியை தொடர்ந்து பெறப்படுவது. ஆன்மா பெற்ற ஞானம் அழியாதது. இந்நிலையில் ஐயப்பாடு தவறானது. உறுதியற்ற நிலையை ஆகியவற்றிற்கு இடமில்லை. ஆன்மா ஞானநிலை அடைவதற்கு தடையாக இருப்பது உலகாயுதம் பற்றிய அறிவு நிலை. மேலும் உலகாயுதம் மீதான உணர்வு, இது உலகாயுதம் உலகாயுதம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, யதார்த்தமான உலகில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் அதுதான் உலகாயுதமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். உலகதாயுதம் யதார்த்தம் அப்படின்னு சொல்கிறது. ஆவல்களும் ஆன்மா ஞானத்திற்கு தடையாக உள்ளன. எனவே ஆன்மா ஞான நிலை நிறைவானதொரு நிலையாகும். இவ்வுலக வாழ்வில் இன்புற்றிருப்பது வாழ்வின் குறிக்கோள் அல்ல. சமண சமய வாழ்வின் குறிக்கோள் ஆன்மாவிற்கே முக்கியத்துவம் அளிக்கிறது. சமண சமயத்துக்கு என்னென்னா, பிறந்தவங்க எல்லாரும் ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் அளித்து வாழணும், எந்த உயிர் ஒரு சின்ன உயிருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய கோட்பாடு. ஆன்ம ஞானம் பெற்ற நிலையில் வீட்டுக்கோ தவறுக்கோ இடமில்லை. ஆன்மா நிறைவான ஞானம் பெற்ற நிலையில் முழுமை நிலை அடைகிறது. எனவே ஆன்மாவின் முழுமை நிலை அது நிறைவான நிலைமை ஞானமடையும் நிலையை சார்ந்தது. ஆன்மாவின் உயர்வு நிலை தாழ்வு நிலை வேறுபாடு அது அடையும் அறிவு அல்லது ஞானத்தை பொறுத்தது. அறிவு என்பது அகவுணர்விற்கும் சிந்தனைக்கும் இடைப்பட்ட தொடர் நிகழ்வினையே குறிக்கிறது. இவ் அறிவு இருவடிவலானது. ஒரு பொருளின் உண்மையான அர்த்தம் பிரிதொன்று அப்பொருளை பற்றிய சார்பு அறிவு. இது சமண சமயத்தின் ஒரு வினோதமான கோட்பாடு. ஒரு அறிவை பற்றிய உண்மை சொன்னால் அது மட்டுமில்லை அதனுடைய பொருள், அதன் சார்பு தன்மையும் கூட அப்படின்னு சொல்வது தான் இந்த சமண சமயத்தின் ஒரு வினோதமான கோட்பாடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்னன்னு பார்ப்போம். இன்னும் கூட நிறைய இருக்குது. இதை படிக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து படித்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு கருத்தினை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். மதம் அதனுடைய ஃபிலாசபி என்னங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். எப்பொருள் பற்றிய உண்மைகள் நமது அடிப்படை கோட்பாடுகள் சார்ந்து அறியப்படும். அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருக்குறள் இருக்கு. அதாவது ஒருவர் ஒரு பொருளை பற்றி சொல்வார், ஆனால் அதனுடைய நிலைப்பாடு என்ன, அதனுடைய உண்மை நிலை என்னன்னு நாம் புரிஞ்சுக்கணும். சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்பிடக்கூடாது. அதை 3000 வருடங்களுக்கு முன்பு எந்த ஒரு தகவல் தொடர்புற்ற அந்த நிலையில் சமண சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனா அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி அந்த ஆழ்ந்த ஞானம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொருளை பற்றி உண்மைகள் நமது அடிப்படை கோட்பாடுகள் சார்ந்து அறியப்படுகின்றன என்பதை சமண சமயம் உறுதி செய்கிறது. ஆகவே பொருளை பற்றிய பகுதியான அறிவு முழுமையானதல்ல. முழுமையான நிறைவான அறிவு என்பது ஆன்மா சுயத்வாதம். சமண சமயத்தின் புகழ்வாய்ந்த அறிஞரான கேமச்சந்திரர் என்ப
பிரசமய தத்துவங்களை திறனாய்வு செய்து சியாத்வாத மஞ்சரி என்ற ஒரு நூலை எழுதியுள்ளார். இது சமண சமயத்தில் ஆழ்ந்த கருத்துடைய நூலாகும். சமண சமயத்தின் அறிவியல் மற்றும் மெய்ப்பொருள் சார்ந்த விளக்க நூலாகும். இது மகாவீரருக்கும் பிற்காலத்தில் எழுந்த நூலாகும். அறிவியல் கருத்தாராய்ச்சியின் மகாவீரர் ஆழ்ந்து ஆராய்ந்துள்ளார். எவ்வளோ ஒரு சிறப்பான ஆராய்ச்சி அந்த காலத்திலே செய்திருக்காங்கங்கிறத பாருங்க. இது ஒரு தொலைநோக்குடைய இந்த நூலினுடைய இந்த கோட்பாடுகளை நாம் மதித்து அதை போற்ற வேண்டும். நம் இந்தியாவில் தோன்றிய ஒரு சிறந்த மதம் கண்டெம்பரரி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காலத்திலேயே வாழ்ந்த மற்றொரு துறவி கௌதம் புத்தர். அதுக்கு வரேன் அடுத்தது. இந்த மாதிரியான நல்ல சமய நூல்களும் நல்ல கோட்பாடுகளும் நிறைந்த நாடு நம் இந்திய நாடு, பாரத நாடு. ஆகவே மக்கள் இந்த சமண சமயத்தை பற்றி அறிந்து அதில் உண்மைத்தன்மையை அறிந்து மகிழ்ச்சியடைங்கள். மேலும் அறிவை பெறுங்கள், அறிவை விருத்தி செய்து கொள்ளுங்கள். என்னுடைய இந்த சேனல் நேம் அன்புடன் எல்கேஎன். எல்லாரும் படிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இன்னொன்று, நான் ஹிந்தி டீச்சிங் வீடியோ போடுறேன். இன்னொரு சேனல் கோல்டு 3878, அதில் இசையியல் மியூசிக்கை பற்றி போடுறேன். தவறாமல் படிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பை.